ப்ரொடியூசர் ஐஸ்வர்ய கணேஷ் கருப்பு ராஜா வெள்ளை ராஜான்னு ஒரு படம் ஆரம்பிச்சாரு. அந்த படம் வந்து டியூல் ஹீரோ சப்ஜெக்ட். அந்த படத்தில் விஷால் கார்த்தி நடிக்கிறதா இருந்துச்சு. அந்த படத்துக்கு பிரபுதேவா தான் டைரக்டர். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கார்த்தியோட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் விஷாலுக்கும் டைரக்டர் பிரபுதேவாக்கும் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால விஷால் வந்து இந்த படத்தை விட்டு வெளியிட்டாரு. இந்த படத்தை மறுபடியும் ஆரம்பிக்க ஐஸ்வர்ய கணேசனும் பிரபுதேவாவும் டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு விஷாலுக்கு பதிலா இன்னொரு நடிகரை காஸ்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி ஐஸ்வர்ய கணேசுக்கும் விஷாலுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த படத்துல நயன்தாராவை காஸ்ட் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அது எவ்வளவு தூரம் உண்மை என்று பொறுத்திருந்துதான் பாக்கணும். இதுக்கு முன்னாடி பிரபுதேவாவும் நயன்தாராவும் ஒன்னா வேலை செஞ்ச படம் வந்து வில்லு. சிம்புக்கும் நயன்தாராக்கும் பிரேக்அப் ஆயிட்டு அப்புறமா கூட நயன்தாரா அவங்க வந்து சிம்புவோட இது நம்ம ஆள்னு ஒரு படம் பண்ணாங்க. அதே வகையில் நயன்தாராவோட ப்ரொஃபஷனலிசம் பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அண்ட் அவைலபிள் டேட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா அந்த படத்தை பண்ணுவாங்க. சோ பிரபுதேவாவோட இணைந்து இந்த படம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா என்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நயன்தாராவோட இப்ப பண்ணிட்டு இருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த படம். அது மட்டும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மனும் பண்ணிட்டு இருக்காங்க. மூக்குத்தி அம்மன் வந்து மே 1st ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த கொரோனானால தள்ளி போய் இருக்கு. அண்ட் இப்ப 2 வாரமா மூக்குத்தி அம்மனோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வொர்க் வந்து வேகமா போயிட்டு இருக்கு. சோ தியேட்டர்ஸ் ஓபன் பண்ண 2 வாரத்துல மூக்குத்தி அம்மன் படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. Hi, this is Valakshmi here and here's wishing all the viewers of We Talkies. We Talkies entertainment என்னுடைய ஹார்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். We Talkies all the best for that. வாழ்த்துக்கள் We Talkies. இணையதளத்தில் வரும் We Talkies சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தாங்கி வருகிறதே அந்த வீக் We Talkies-க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.